Hey dudes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க சம மச்சாவா இருக்கேன், நீங்களும் அங்க சம மச்சாவா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் அப்படின்ற அனிமி சீரிஸோட எபிசோட் 11ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கிலேக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில சொல்றேன் गाइस. மறக்காம ஒரு லைக் போட்டு ஜெய் பாகுபலின்னு ஒரு கமெண்ட் அடிச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். சோ வெல்கம் டு குக்கிலேக்கு. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னா நம்மளுடைய ஹீரோவான ரூடியஸ் ஓட நெஞ்சுக்குள்ள ஒருத்தன் கையை விட்டு வெளியே எடுத்துட்டான். ஆனா நல்ல வழியா நம்மளுடைய ஹீரோ சேவ் ஆயிட்டாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோ என்னதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாலுமே அவனோட நினைப்புல இருக்கிறதுலாம் அவனுடைய பாஸ்ட் லைஃப் ஹியூமன் ஃபார்ம்ல இருந்த மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான். சோ அவனை சுத்தி ஒரே அழகான அவனுடைய ஃபேமிலி, அவன் யாரெல்லாம் ஃபேமிலியா பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அந்த கிரேயாட்டோடைய அந்த பெரிய பேலஸ்ல இருக்க மாதிரி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஜன்னல் வழியா அவன் எட்டி பாக்குறான். அவங்க எல்லாருமே தூரமா போற மாதிரி இருக்கு. யாரும் என்ன விட்டு போவாதீங்கன்னு அவன் கெஞ்சும் போது அவனோட நெஞ்சில யாரோ அகைன் கையை விட்டு ஓட்ட போடுற மாதிரி அந்த இடத்துல அவனை டெஃபிட் பண்ண அவனுடைய நினைப்பு மட்டும்தான் அவனுடைய நினைப்புல இருந்துகிட்டே இருக்கு. அதான் அந்த ஆஸ்கர். அப்படியே அவனோட கண்ணுல இருந்தது அவனை டெஃபிட் பண்ண அந்த பர்சன் தாங்க. அப்படியே அவன் கண்ணை திறந்து பாக்குறான். அவன் ரொம்பவே சேஃபா ஏரிஸ் பக்கத்துல தூங்கிட்டு இருக்கா. அப்படியே நம்மளுடைய ஸ்பர்ட் கிட்டயும் பேசிட்டு இருக்கான். அப்பதான் அவன் ஒரு விஷயத்த சொல்றான் ஸ்பர்ட் கிட்ட. அவன் என்ன சொல்றான்னா அந்த ஹியூமன் கார்டு அவங்க கிட்ட என்ன நல்லா சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்றான். உன்னுடைய கேர்ஸ் போயிடுச்சு, இவனுடைய முடிய வெட்டினதுக்கு அப்புறமே உன்னுடைய எல்லா கேர்ஸுமே போயிடுச்சுன்னு அந்த ஹியூமன் கார்டு சொன்னாரு. என்னாலலாம் ஒன்னும் கிடையாது, அப்புறம் உனக்கு இருக்க மிச்ச கொஞ்ச நெஞ்ச அந்த கேர்ஸும் எப்படி ஃபேட் ஆகும்னா நீ கஷ்டப்பட்டு உழைச்சி நீ நல்லவன் அப்படின்றத எல்லாருக்குமே ப்ரூவ் பண்றதுனால வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஸ்பர்டுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியும் இருக்கு. ஆனா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாமே இந்த முடிய ஷேவ் பண்ணியிருந்தா போதுமா அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்பும் அவனோட மனசுல இருக்குங்க. நம்மளுடைய ஹீரோ கஷ்டப்பட்டு அவனை எந்த ஒரு மேஜிக் வச்சு டெஃபிட் பண்ணாங்களோ அந்த சேம் மேஜிக் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கான ரிசர்ச்சஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க பேசி கீசி அவங்களோட ஊருக்கும் போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் நம்மளோட ஹீரோ நினைப்புல அவங்கிட்ட ராக்ஸி பேசினது, அவனோட ஃபேமிலி, அவனுடைய சில்ஃபி, அது மாதிரி எல்லாரோட நினைப்புமா வந்துகிட்டு இருக்குங்க. சோ இந்த சமயத்துல தான் நம்மளுடைய ஸ்பர்ட் என்ன சொல்றான்னா நான் உங்களை நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன், இதுக்கப்புறம் நான் திருப்பி போய் ஆகணும்ல, நம்ம பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான். இப்ப நம்மளுடைய ரூடியஸ் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான எங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்ட என்னோட ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஸ்பர்ட் வந்து அவனுடைய சிலையை அவனே கையில வச்சுக்கிட்டு நீங்க உண்மையிலேயே எனக்காக நிறைய நல்லதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல நான் எதுவும் பண்ணல, எல்லாம் நீ உன்னுடைய தலையை ஷேவ் பண்ணதாலதான் அப்படின்னு சொல்லவும், இல்ல நீ சொல்ற அந்த கார்டை நான் பார்த்தது கிடையாது, அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத நம்ப முடியாது, என் கண்ணு முன்னாடி எனக்கு ஹெல்ப் பண்ணது நீ மட்டும் தான் ரூடியஸ், சோ நான் கண்டிப்பா உன்னதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஏரிஸ் கிட்ட நீ கண்டிப்பா என்னை விட ஒரு நாள் ரொம்ப பெரிய பலசாலியாவ ஏரிஸ், உனக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்க, அப்புறம் இன்னொன்னு யோசிக்கோ, நீ டிராகன் கார்டு கூட சண்டை போட்டு இப்போ உயிரோட நிக்கிற, அப்பனா நீ எந்த அளவுக்கான வாரியர்ன்றத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்பர்ட் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. நம்மளுடைய ரெண்டு குட்டி பசங்களுமே இந்த இடத்துல ஸ்பர்டோட நினைப்போடவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ஏரிஸோடைய ஊரை நோக்கி இவங்க போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, நிறைய ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க, அங்க ஒரு ஹாப்பியான லைஃபே இல்ல. ஆனா நல்ல வேலையா கெலைன் இந்த இடத்துல உயிரோடு தாங்க இருக்கா. சோ கெலைனை பார்த்த உடனே நம்மளுடைய ஏரிஸ் கட்டி பிடிச்சி அழுவுற. அப்பதான் ஏரிஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஒன்னாவே டெலிபோர்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏரிஸோடைய கிராண்ட்ஃபாதரை இந்த எல்லா கேஸ்க்கும் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவரையும் கொண்டுட்டாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஏரிஸ அந்த கிங்கோடைய பிளேஸ்லயே விட்டுடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நம்மளுடைய கெலைன் என்ன சொல்றானா நீ அங்க போகணும்ன்ற அவசியம் கிடையாது, எங்கேயோ தூரமா போய் சந்தோஷமா வாழ ஏரிஸ் அப்படின்ற மாதிரி கெலைன் சொல்லவும், நம்மளுடைய ஏரிஸ் என்ன சொல்றானா எல்லாருமே இங்க இருந்து வெளியே போங்க, நான் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வெளியே போறாங்க. ஈவன் நம்மளுடைய ரூடியஸையும் அவ வெளியே போக சொல்லிடுறா. கொஞ்ச நேரம் அப்படியே நம்மளுடைய ரூடியஸ் அவனோட ஃபேமிலியை பத்தி நினைச்சுக்கிட்டு செல்ஃபி எல்லாம் உயிரோட இருக்காளா, அவங்களோட அம்மாலாம் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு பாத்துட்டு எல்லாருமே உயிரோட இருக்காங்கன்ற ஒரு நிம்மதியோட அவனுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல போய் அவன் தூங்கலான்னு போறான். அப்ப அந்த இடத்துல நம்மளுடைய ஏரிஸ் வந்துடுறா. அவ என்ன கேக்குறானா எனக்கு இப்ப தேவைப்படுற எல்லாமே ஃபேமிலி மட்டும் தான், நீ நானும் ஃபேமிலியா இருக்கலாம், என்னோட ஃபேமிலியா நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. சோ இந்த சமயத்துல ஏரிஸ் நம்ம ரூடிஸ்க்கு ரெட் சிக்னலை போட்டுட்டா. ஆனா நம்மளுடைய ரூடிஸ்க்கு ஒண்ணு தெரியுது, இந்த சமயத்துல நம்ம இவ்வளவு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா அது நம்ம அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி ஆயிடும், அது தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவாய்ட் பண்றாங்க. இருந்தாலுமே நம்மளுடைய ஏரிஸ் அவன் மேல இப்போ அவளுடைய லவ்வை ஷோ பண்ண ஆரம்பிக்கிறா. சோ அந்த இடத்துல அவங்க ரொம்ப ரொமான்டிக்கா நல்ல ஒரு சந்தோஷமா பேசிக்கிட்டு அவங்களுடைய லவ்வை நினைச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணாங்களோ அதை எல்லாத்தையுமே அவங்க நினைச்சு பார்த்துக்கிட்டு அவங்களுடைய லவ்வை ரெண்டு பேருமே ஷோ பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் விடியுது. நம்மளுடைய ரூடிஸ் ஏ நான் இப்போ வெஜின் கிடையாதுப்பா, நானும் ஒரு நான் வெஜின் குரூப், நான் என்னோட பாஸ்ட் லைஃப்ல வெஜினாவே சேர்த்துட்டேன், ஆனா இப்ப நான் அப்படி இல்ல, கடைசியா நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பாக்குறான். உள்ள போய் பார்த்தா ஏரிஸ் இல்ல, ஏரிஸோட முடியெல்லாம் வெட்டின மாதிரி இருக்கு. சோ நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றானா, அங்க ஒரு லெட்டர் இருக்கு, அதை எடுத்து படிக்கிறான். அதுல நம்மளுடைய ஐரிஸ் என்ன சொல்லியிருக்கானா, நீ நானும் ரொம்ப சந்தோஷமான ஒருத்தங்களா இருந்தோம், ஆனா இப்ப நம்ம ரெண்டு பேரும் மேட்ச்ல இருக்க முடியாது, சோ நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். சோ நம்மளுடைய ஹீரோவும் என்ன பண்றானா, அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கிறான். ஆனா அவங்க நம்மளுடைய ரூடிஸ் கிட்ட ஐரிஸ் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதா அவங்க சொல்லவும் நம்மளுடைய ரூடிஸ்க்கு ஒண்ணுமே புரியல. நான் எல்லாமே நல்லா தானே நடந்துக்கிட்டேன், உங்ககிட்ட ரொம்ப பாசமா தான் நடந்துகிட்டேன், நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க போறேன்னு நான் நினைச்சேன், ஆனா என்னை விட்டு ஏன் இப்படி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல கண்ணீரோட அழுதுகிட்டே போறான். நினைச்சு பாருங்களேன், அவனுக்கு ஒரு அழகான குடும்பம், பவுல் மாதிரியான ஒரு நல்ல அப்பா, ஜீனத் மாதிரியான ஒரு அம்மா, அவங்க கூடவே என்ன பண்ணாலுமே கேர் பண்ற ஒரு மெய்ட், இப்படி ஒரு அழகான குடும்பம், ராக்ஸி மாதிரியான ஒரு டீச்சர், இந்த ஸ்பர்ட் மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷனோட இருக்கிற ஒரு நல்ல நண்பன், ஏரிஸ் மாதிரியான ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட், செல்ஃபி மாதிரியான ஒரு நல்ல ஃப்ரெண்ட், இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருந்து இப்போ இவன் யாருமே இல்லாம தனியா இருந்தா எப்படி அழமையா இருக்க முடியும்? கண்ணு கலங்க கலங்க அவனுடைய மனசு உருக உருக அழுதுகிட்டே போயிட்டு இருக்காங்க, யாருமே இல்லாம தனியா வாழறமே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த நாள் ராத்திரி நம்மளுடைய ஐரிஸ் நம்ம ஹீரோவை விட்டு போனதுக்கு அப்புறம் கிளேன் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தோன்றது எல்லாமே நம்ம ஹீரோவை பத்தின நினைப்ப மாட்டோம். அவ என்ன நினைக்கிறானா, நான் ஹீரோவை ரொம்ப நல்லா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ ரூடிஸ் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போறா. அவ எல்லா நிமிஷமே ரூடியஸை பத்தி எல்லார்கிட்டையும் பெருமையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கா கிளேன் கிட்ட. அதே சமயத்துல நம்மளுடைய ரூடிஸ்க்கு தோன்றது எல்லாமே நம்மளுடைய கிளேன் அவளை விட்டு போனதுக்கு அப்புறம் அவனுடைய பாஸ்ட் லைஃப்ல அவன் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டால அதுதான். அவனுடைய பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, என்னோட பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அவனுக்கு நடந்த எல்லாத்தையுமே அவன் மறந்துடுவான் அப்படின்ற மாதிரி லெட்டர் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா அதை ஒரு நாள் கூட நம்ம ரூடிஸ் அவனோட பாஸ்ட் லைஃப்ல கேட்டதில்லை. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே அவன் படுத்துட்டு இருக்கான். அப்பதாங்க இன்னொரு சம்பவமும் நடக்குது. இப்ப அவன் படுத்துட்டு இருக்க அந்த இடத்துல மத்தவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்கேயே இருக்க முடியாது, இங்க நிறைய பேருக்கு ஃபுட் இல்ல, தங்கறதுக்கு ஷெல்டரும் இல்ல, சோ நீங்க மூவ் பண்றதுதான் கரெக்ட்னு சொல்றான். நம்மளுடைய ரூடிஸ் என்ன சொல்றானா, நான் மூவ் பண்ணும் தானே, நான் கிளம்புறேன், கொஞ்ச நேரம் இருங்க, நானே கிளம்பி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சலிச்சுக்கிட்டே சொல்றாங்க. உண்மையிலேயே பார்க்க பாவமா இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். ஆனா இப்ப பாருங்களேன், யாருமே இல்லாம தனிமரமா இருக்கிறான், அவன் மனசுல எவ்வளவு வலி இருக்கும்ல. இந்த சமயத்துல நம்மளுடைய ஸ்பர்ட் இருக்கான்ல, அவனுக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் தாங்க. இவ்வளவு நாள் 400 வருஷம் அவன் பட்ட கஷ்டத்துக்கான பலன் இப்பதாங்க கிடைக்குது. அவன் நார்மலா ஏதோ நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் மக்களை அட்ராசிட்டி பண்றப்போ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணி அவங்க கிட்ட எல்லாம் பேசுறான். அப்ப அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய நெத்தியில பேர்ல் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, என் நெத்தியில பேர்ல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஸ்பர்ட் கிட்ட பேசுறவங்க எல்லாருமே சின்ன வயசுல எல்லாம் ஸ்பர்ட்ஸ் வந்து நம்மள சில்ட்ரன்ஸா இருக்கும்போது குழந்தைங்களை சாப்பிட்டுடுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஸ்பர்ட், இங்க பாருங்க, நான் குழந்தையெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம். ஹே, நீ எப்படி குழந்தைய சாப்பிடுவ, நீனா பார்க்க குழந்தைங்களை சாப்பிடற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஸ்பர்ட் கிட்ட ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஸ்பர்டுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல வாழ்க்கை தான். அவன் இப்ப சிரிக்க ஆரம்பிக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரூடிஸ் தான். ஆனா இப்ப ரூடிஸோட நினைப்புல அவனோட பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்தது, தனிமை, அந்த தனிமை தான் இப்ப இருக்குன்ற ஒரே எண்ணம் அவனோட சுத்தி இருக்கு. ஆனா நம்மளுடைய ரூடிஸ்க்கு இதுல இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, அவனை மாஸ்டரா நினைச்சிட்டு இருக்கா அந்த ரெண்டு பேர் இவனை நோக்கி தேடி ரொம்ப தூரம் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதே சமயத்துல அவன் எவ்வளவு பேருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கான். அந்த பீஸ்ட் வில்லேஜ்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தான். அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, அந்த குட்டி அட்வென்ச்சரஸ் இருந்தாங்கல்ல, அந்த குட்டி அட்வென்ச்சரஸ்க்கும் ஒரு புது வாழ்க்கை. அவங்க ஸ்பர்ட தேடி போகணும், டெண்டட் மாதிரி நம்ம ஒரு பெரிய ஆளா ஆகணும்ன்ற ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்மளோட ராக்ஸியும் அவனுடைய குடும்பத்தோட போயிருக்கா டீமன் வேர்ல்ட்ல. அந்த டீமன் எம்பரரோட செம ஜாலியா குடிச்சிட்டு ஃபன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல டீமன் எம்பரர் ஒருத்தன், நான் உன்னை கடத்திட்டு போய் விற்க போறேன், நீ காசை கொடுக்கல அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய ராக்ஸி அவகிட்ட இருக்க காசை கொடுத்த அந்த டீமன் எம்பரரை காப்பாத்துறான். அப்ப அந்த டீமன் எம்பரர் என்ன பண்றான்னா, உனக்கு என்ன விஷயம்னு கேளு, நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்மளுடைய ராக்ஸி என்ன பண்றானா, நீ தான் டீமன் எம்பரரா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, இந்த மாதிரி பவுலுடைய ஃபேமிலி பத்திரமா இருக்காங்களான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்பதாங்க நல்ல வேலையா நம்மளுடைய மெய்டும் ஆஷ்லி கிரேராட்டும் ரெண்டு பேருமே அப்பதான் மீட் பண்றாங்க. கரெக்டா இவ அவளுடைய ஐயை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ராக்ஸிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நெக்ஸ்ட் அவ இன்னொன்னு கேக்குறா, ஜீனத் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜீனத் ஆனா என்னால பார்க்கவே முடியல, அவங்க டீப்பா ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, ஆனா ஒன்னு அஷ்யூர்டா சொல்லுவேன், அவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரூடிஸ் எப்படி இருக்கான்னு கேட்கவும், ரூடிஸா, இந்த பேரை நான் கேட்டிருக்கேனே, ஆமா இந்த பையன் தான் ஒரு பைத்தியக்காரன், இவனுக்கு நான் பவர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரூடிஸை பத்தி காமெடியா கலாச்சிட்டு அவளும் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறா. இப்பதான் நம்மளுடைய ராக்ஸிக்கு ஒரு நிம்மதியே வருது, அட்லீஸ்ட் ரூடிஸ் நல்லாவே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஜீனத் இன்னும் இறந்து போகல, இந்த குடும்பம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எப்படியாவது ஜீனத்தையும் கண்டுபிடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த சமயத்துல நம்மளுடைய ஹீரோவோட மனசு கஷ்டத்துல வாடிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு அந்த தனிமை ஒண்டியே தான் இருக்கு, என்னை விட்டு எதுக்காக ஏரிஸ் போனா அப்படின்ற தனிமை தான். ஆனா அவனுடைய மனசுக்குள்ள டீப்பா ஒரு விஷயம் இருக்கு, நான் என்னதான் தனிமையில இருந்தாலும் நான் வெளியே வந்தேன், நான் வெளியே வர காரணம் யார் தெரியுமா, எங்க அம்மா ஜீனத், என்னுடைய அப்பா பவுல். எங்க அம்மா ஜீனத் நான் எப்பயுமே கஷ்டப்படுறப்பெல்லாம் அவங்க என்கிட்ட அவங்களுடைய கஷ்டத்தை காமிச்சதே கிடையாது. நான் எங்க அம்மாக்காக நான் நிறையவே வீடெல்லாம் கிளீன் பண்றது, எங்க அப்பா கூட ட்ரெயின் பண்றப்போ வர சந்தோஷம், அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. ஒரு நல்ல குடும்பமா நாங்க எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்தோம், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு எங்கேயுமே கிடைச்சிருக்காது. கிடையாது. உண்மையிலேயே ஜீனத் ரொம்ப நல்லவங்க. நான் எங்க அம்மாவை நான் தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் அவனுடைய பாஸ்ட் லைஃப்ல டோர் ஓபன் பண்ற மாதிரி இப்போ பிரசன்ட்ல அவனுக்கு கிடைச்ச அந்த கிஃப்டையும் கையில வச்சுக்கிட்டு யாருமே இல்லாம தனிமையில அப்படி நடந்து போக ஆரம்பிக்கிறான். என்னதான் எனக்கு தனிமையா இருந்தாலும் தனிமை எனக்கு பழக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரியே அவனோட பாஸ்ட் லைஃப் உருவத்தை கட்டி போட்டு அவனை கொடுமைப்படுத்தினாங்க. அதை தாண்டி அவன் நடந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலேங்க இந்த அனிமையில ஒரு நல்ல குட் ஸ்டோரியும் இருக்கு. என்னதான் நம்ம ஒரு சில டைம் தனிமையை அனுபவிச்சிருந்தாலுமே அந்த தனிமைக்கு ஒரு முடிவு இருக்குன்றது இந்த அனிமையில ரொம்ப தெளிவா காமிச்சிருப்பாங்க. தனிமை என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது. என்னைக்குமே லவ் அப்படின்றது ஒரு பெரிய பாண்டா நமக்கு அமையும். ஆனா இன்னொரு விஷயத்தையும் நான் ஒத்துக்கிறேன். லவ் ஒரு பெரிய பாண்டா இருந்தாலும் அந்த லவ் இருக்கிறப்பவும் ஒரு சில சமயம் அந்த பிரிவுகள் இருக்கதா செய்யும். உங்க வாழ்க்கையில கண்டிப்பா தனிமன்றது ஒண்ணு வந்தாலுமே அந்த தனிமை நிரந்தரம் கிடையாது என நம்புங்க. இதை என் வாழ்க்கையில நானும் அனுபவிச்சிருக்கேன். தனிமை உண்மையிலேயே வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான விஷயம் இல்ல. தனிமையை விட்டு வெளியே வாங்க. இந்த உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில நிறைய லட்சியங்களும் இருக்கும். அந்த லட்சியத்தை நோக்கி போக ஆரம்பிங்க. தனிமன்றது ஒண்ணுமே இல்லாம போயிடும். வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். அதுதான் இந்த ஸ்டோரியோடைய ஒரு உண்மையான கான்செப்ட். ஆனா நம்மளுடைய ஹீரோ இப்போ ரொம்பவே ஹாப்பியா போற இதே சமயத்துல எல்ஸ் மாதிரி ஒரு கேர்ள் இருக்கா. அவ என்ன சொல்றானா, நான் ரூடியஸ் கிரேராட் அப்படின்ற ஒருத்தனை ரிக்ரூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அவ யாருன்னே புரியல. அவ பார்க்க சில்ஃபி மாதிரி இருக்கா. அவ இன்னொரு விஷயத்தையும் சொல்றா மத்தவங்க கிட்ட. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, உனக்கு ரூடியஸ் கிரேராட் யாருன்ட்டு. அவ என்ன சொல்றானா, அவர் என்னுடைய மென்டார், அவர் என்னுடைய சேவியர், அவர் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன ஒருத்தரை செலக்ட் பண்ண சொல்றீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா ரூடியஸ் கிரேராட்டை தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரூடியஸ் நடக்கிறத காட்டுறாங்க. சோ அவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான ஸ்டோரி. உண்மையிலே இந்த அனிமி வேற லெவல் அனிமி தான் கைஸ். நான் சீரியஸா சொல்றேன், ஒரு முறையாவது இந்த அனிமியை பாத்துருங்க. இல்லனா கண்டிப்பா நீங்க இவ்வளவு தூரம் நம்மளோட சேனல் வழியாவே பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமி தெளிவாவே புரிய ஆரம்பிச்சிருக்கும். கண்டிப்பா ஐ ட்ரஸ்ட் உங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். ஜெய் பாகுபலின்னு ஒரு கமெண்ட்டையே அடிச்சிருங்க. உங்களுக்கு இந்த அனிமியை பத்தின ஒரு சில கொஸ்டின்ஸையும் கேட்பேன். அதை ஷார்ட்ஸ்ல போடுறேன். நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அது மட்டும் இல்ல கைஸ், இந்த அனிமி இன்னும் முடியல. சீசன் 3 இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. ஆனா ரிலீஸ் பண்ற டேட்டையும் சொல்லிடுவேன். சீசன் 3 ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை பத்தியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கைஸ். சோ ஸ்டே டியூன் வித் குக்கிலக்கி. ஜெய் பாகுபலி. பாய் பாய்.